வெல்கம் டு கேபிள்ஸ் ப்ளேஸ் அட்டெக் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்எகஸ்டி டிஜிட்டலோட மொத்த செலவு பேக்கேஜ் டீட்டெயிலு அதில் என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது என்னென்ன நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறதான் ஃபுல் வீடியோவை பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அதனால தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம் நம்ம போன வீடியோவிலே பார்த்துருந்தோம் அதை வந்து என்எக்டி டிஜிட்டல் நம்ம கண்ட்ரோல் ரூம் போடுதாக இருந்தால் எவ்வளோ செலவு வரும்னா புதுசுக்கு ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயும் பழசுக்கு நாலு லட்ச ரூபாயும் செலவு வரும் அப்படின்னு பார்த்துருந்தோம் நம்ம இப்போ புதுசாக அந்த செட்டப் எதுமாக போடுறதுக்கு கோப் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா ஃபர்ஸ்ட்டு நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கும் ரெண்டாவது போக அடிஷ்னலாக என்னென்ன செலவு வருது அப்படின்னா ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து அவங்க ஒரு பன்னெண்டு ஃபீட்டு டிஸ்கு ப்ளஸ்ஸு அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டு எல்லாமே கொடுக்காங்க அதுபோக எக்ஸ்ட்ரா ஒரு டோல் ஃபீட்டு டிஷ்ஷும் போட வேண்டியிருக்குமா அந்த டோல் ஃபீட்டு டிஷ்ஷுக்கு வந்து மறுபடியும் ஒரு ஐம்பதாயிரரூவா வந்து செலவாகும் அதுபோக மறுபடி ஒரு டென் ஃபீட்லேயும் ஒரு டிஷ் போட வேண்டியிருக்குமா அதுக்கு வந்து இருபதாயிரம் ரூபா செலவாகும் எதனால் அவங்க ஒரு டொல்ஃபீட் டிஸ்க் கொடுத்த போக இன்னொரு டோல் ஃபீட் டிஸ்கும் இன்னொரு டென் ஃபீட் டிஸ்க்கும் தேவைப்படுதுன்னா ஒரு ஃபீட் டிஸ்க்கு வந்து பே சேனலை வந்து ரிசீவ் பண்ணுமா அந்த டைரக்ஷனில் இன்னொன்று வந்து ஃப்ரீ டு ஏர் சேனலை வந்து ரிசீவ் பண்ணுமா இன்னொரு டோல் ஃபீட்டு அதுக்கடுத்து உள்ள டென் ஃபீட்டு டிஷ் வந்து ஆசீர்வாதம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏழு எட்டு சேனலுக்காண்டி தனியாக மறுபடியும் ஒரு டென் ஃபீட் டிஷ் வந்து போட வேண்டியிருக்கு அது வந்து இந்த மாதிரி தமிழ் ஆசீர்வாதம் அது போய் இன்னும் ஒன்று ரெண்டு சேனல் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த சேனலுக்காண்டி மறுபடியும் ஒரு டென் ஃபீட்டும் போட வேண்டியிருக்கு அப்போ ஆகும் மொத்தம் மூணு டிஷ் வந்து நம்ம ஓவரால் எல்லா சேனல் ரிசீவ் பண்ணதுக்கு மூணு டிஷ்ஷு வந்து கட்டாயம் போட வேண்டியிருக்கும் அப்போ இதில் அவங்க ஒரு டிஷ் தருதுனால எக்ஸ்ட்ரா நம்ம ரெண்டு டிஷ் போடுமோ அதுக்கு ஒரு ரூபா அப்போ மொத்தம் ஏழு லட்ச ரூபா ஃபஸ்ட்டே செலவு வருது அதுக்கடுத்து வேறு என்னெல்லாம் இருக்குன்னா கரண்ட் பில்லு செலவு அதாவது இந்த எக்யூப்மெண்ட்லாம் போட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ரன் ஆகும்போது எவ்வளோ கரண்ட் பில் செலவு வரும் அப்படின்னா ரூபா வந்து கரண்ட் பில் செலவு வருமா இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆப்ரேட்டரு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் சொன்ன தகவல் அதாவது ரூபாய்க்கு மேலே கொஞ்சம் நாலாயிரண்டு ஐயாயிரத்துக்குள்ளே அவர் கரண்ட் பில் வந்து வருமா அவர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் ப்ளஸ் அந்த ரூமுக்கு வந்து ஏசி போட்டிருக்காராம் எதனாலனா ஓவர் ஹீட் ஆனால் டெம்பரேச்சர்லாம் ஆஃப் ஆயிரும் அதனால் ஏசி வந்து போட்டிருக்காராம் அதிக வெயில் இருக்க நேரம் ஏசி வந்து இருந்து சாய்ந்திரம் வரை ஓட்டுவார் நைட் நேரம் ஏசி ஆஃப் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கடுத்து ஓவர் டெம்பரேச்சர் இருக்க ஏரியாவில் இந்த மாதிரி கண்ட்ரோல் ரூம் போட்டால் கட்டாயம் ஏசி தேவை அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு அந்த ஆறு லட்சத்தி ரூபா ஃபஸ்ட்டு நம்ம செலவு பண்ணதுக்கு அவங்க என்னெல்லாம் கொடுக்காங்க அப்படின்னா ஒரு கோமு ரெண்டு ஐஆர்டி வந்து கொடுக்காங்க ஒரு ஐஆர்டி வந்து பேச்சானல ரிசீவ் பண்ணுது இன்னொரு ஐஆர்டி வந்து ஃப்ரீ சேனலில் ரிசீவ் பண்ணுறதுக்குள்ளே ரிசீவ் அதாவது அந்த டோல் ஃபீட் டிஸ்கில் இருந்து கீழே ரிசீவ் பண்ணுது எக்யூப்மெண்ட் எல்லாமே அவங்க கொடுத்துருந்தாங்க அதுபோக ஒரு டோல் ஃபீட் டிஷ் வந்து அவங்க கொடுக்காங்க எக்ஸ்ட்ரா நமக்கு சேனல் தேவைப்படும் போது ஆட் பண்ணும்போது எப்படினாலும் நம்ம தனியாக ஒரு ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கு அது போக லோக்கல் சேனல் நீங்கள் உள்ளே கொண்டு கொடுக்கணும் அதாவது இப்போ உங்கள் ஏரியாவில் உள்ள லோக்கல் சேனலையும் அந்த செட்டா பாக்ஸில் கொடுக்கணுன்னா ஒரு லோக்கல் சேனலுக்கு ஒரு என்கவுட்ரு கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த என்கவுட்ரு நம்ம சைடு தான் வாங்க வேண்டியிருக்கும் அது உங்களோட தேவைப்பொருத்து எட்டு சேனல் கொடுக்காத எட்டு சேனல் என்கோட்ரு பதினாறு சேனல் வர கொடுத்துக்கு சப்போர்ட் அவங்க கொடுப்பாங்களாம் உங்களுக்கு தேவையான என்கோட்ரு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் லோக்கல் சேனலுக்கு என்கவுட்ரு இல்லாமல் அதாவது ஏவி டிரான்ஸ்மிட்டர் அந்த மாதிரி போட்டு நம்ம ரிசீவ் பண்ணி கொடுக்கறது இல்லாமல் டேரெக்டாக கம்ப்யூட்டர் வழியாகவும் ஆர்டிஎம்பி வழியாக இல்லை ஐபிடிவி வழியாகவும் உள்ள சேனல் உள்ள கொடுத்துக்கலாமா அதுக்குள்ள சப்போர்ட்டும் இதில் இருக்குது அப்படி உள்ளே இருந்தால் நம்ம ரூமில் ஒரு கம்ப்யூட்டர் வந்து போட வேண்டியிருக்குமா அந்த போ அதுக்கு வந்து செவன் ப்ராசஸரில் மினிமம் ஐ செவன் ப்ராசஸரில் உள்ள ஒரு கம்ப்யூட்டர் போட்டால் அதுக்குள்ளே சர்வீஸ் சப்போர்ட்டும் அவங்க பண்ணி கொடுக்காங்க அதாவது ஐபிடிவியும் டேரெக்டாக உள்ள சேனலில் கொடுத்துக்கலாம் அடுத்து மெயினாக நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கண்டினியூவாக வேணும் அதாவது எதனால் அப்படின்னா இவங்க ரூமில் போடுறத அந்த கோப்பு அதாவது கேபிள் ஆப்ரேட்டர் பெர்மிஷ் எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து இன்டர்நெட் தேவை எதனாலனா அவங்க மெயின் கண்ட்ரோல் ரூம்லேருந்து லைவாகவே எல்லா கோப்பையுமே லைவ் மானிட்டரிங் பண்ணுறாங்களாம் அதனால் கட்டாயம் இதுக்கு வந்து இன்டர்நெட் வந்து தேவை ஒருவேளை இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணிநேரம் கட் ஆச்சுனாலும் நமக்கு வெளியே கொடுக்க கேபிள்ல எந்த பிரச்சனையும் இருக்காது மானிட்டரிங் மட்டும் தற்சமயத்துக்கு டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும் அடுத்து இவங்க யூஸ் பண்ணுற கோம் வந்து ரெண்டு கோம் யூஸ் பண்ணுதாங்க அதாவது அறுபத்தி நாலு கோம்லேயும் சேனல் கொடுக்காங்க இரநூத்தி எண்பத்தாறு கோம்லேயும் சேனல் கொடுக்காங்க அறுபத்தாறு கோமில் வந்து எல்லா பே சேனல்ஸும் ரிசீவ் ஆகிரும் அதுக்கடுத்து இரநூத்தி எண்பத்தாறு கோமில் வரது ஃபுல்லாக ஃப்ரீ டூ இயர் சேனல்ஸ் ஃபுல்லாக இரநூத்தி எண்பத்தாறு கோமில் வந்து கொடுக்காங்க அடுத்து வந்து பேக்கேஜ் டீட்டெயிலு அதாவது பேக்கேஜ் வந்து மெயின் பேக்கேஜ் வந்து மூணே பேக்கேஜ் தான் ஃப்ரீ டு ஏர் அதுக்கு அதுக்கடுத்து மகிழ்ச்சி பேக்கேஜ் அதுக்கடுத்து தமிழ் பேசிக் ப்ளஸ்ஸு பேக்கேஜ் இதில் ஃப்ரீ டு ஏர் பேக்கேஜில் வந்து முப்பத்தஞ்சு ரூபா பேக்கேஜ் இதில் வந்து லோக்கல் சேனலு ப்ளஸ்ஸு நம்ம கொடுக்கறக்கூடிய லோக்கல் சேனல் நம்ம என்னோடருந்து கொடுத்தோம்னா அந்த லோக்கல் சேனலு ப்ளஸ் ஃப்ரீ டு ஏரில் வர எல்லா சேனல்ஸும் அதில் வந்துடும் முப்பத்தஞ்சு ரூபா பேக்கேஜில் அதுக்கடுத்து எண்பத்தோரு ரூபா மகிழ்ச்சி பேக்கேஜில் வந்து வித்தவுட் ஸ்போர்ட்ஸ் சேனல் அதாவது தமிழ் சேனல்ஸ் எல்லா சேனலும் வந்துடும் ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸ் எதுவுமே வராது கார்ட்டூனில் சுட்டி டிவியும் ஹங்கமா டிவியும் மட்டும் வரும் அதாவது ரெண்டு கார்ட்டூன் சேனல் தமிழ் சேனல்ஸ் எல்லா சேனலும் வரும் அது வந்து எண்பத்தோரு மகிழ்ச்சி பேக்கேஜ் அதுக்கடுத்து தமிழ் பேசிக் ப்ளஸ் பேக்கேஜ் நூறுரூவா பேக்கேஜில் வந்து எல்லா கார்ட்டூன் சேனலும் அதாவது நிக்லோடியன் டிஸ்னி ஜூனியரு டிஸ்னி குரூப்பு எல்லாமே எல்லா ஸ்போர்ட்ஸ் சேனல் டென் ஒன் டூ டென் ஃபோரு ஸ்டார் வோட்ஸ் எல்லா ஸ்போர்ட்ஸ் சேனலு ப்ளஸ்ஸு எல்லா தமிழ் சேனல்ஸும் சேர்த்து ஒரு பேசிக் பேக்கேஜ் பேசிக் ப்ளஸ் பேக்கேஜ் அதாவது நம்ம டிசிஎல்லில் கிளாசிக் பேக்கேஜில் வர எல்லா சேனலும் இந்த பேக்கேஜில் வரும் இது வந்து தமிழ் பேசிக் ப்ளஸ் ஹண்ட்ரட் ரூபா பேக்கேஜில் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க இந்த மூணு பேக்கேஜ் வந்து இதில் உள்ள மெயின் பேக்கேஜஸ் அடுத்து வந்து ரீசார்ஜ் சைக்கிள் ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ எஸ்வில்னா பன்னெண்டாம் தேதி ரீசார்ஜ் முடிஞ்சு நிற்கும் கெட்டாத பாக்ஸுக்கு அது மாதிரி டிசிஎல்னா இருபதாம் தேதி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரி அது மாதிரி இந்த நெக்ஸ்ட்டு டிஜிட்டலில் வந்து இந்த மாதிரி ரீசார்ஜ் சைக்கிள் கிடையாது மந்த்லி ரீசார்ஜ் சைக்கிள் தான் அதாவது நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு இருபத்தெட்டாம் தேதி ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு அந்த பாக்ஸ் வந்து டீஆக்டிவேட் ஆயிரும் அதாவது ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் தான் முப்பது நாள் ரீசார்ஜ் முப்பத்தி ஒரு நாள் கிடையாது முப்பது நாள் தான் என்ன தேதியில் கட்டுதுமோ அது ந இருந்து கரெக்டாக முப்பது நாள் ஓடி அன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணி டிஐடிஎஸ் ஆகும் இந்த மெத்தட் தான் இதில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுதாங்க கஸ்டமர் கேர் பில்லிங் சொல்யூஷன் எல்லாத்துக்குமே ஹாஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணதாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் செவன் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நமக்கு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னா எதனால நம்ம மெயில் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கடுத்து சேட்டலைட் பார்ட்னர் வந்து இன்டெல் சேர்ட் தான் அதே இதில் இப்போ இன்டெல்சாட் முப்பத்தொம்போதில் வந்து நமக்கு வந்து இந்த கேபிள் சம்மந்தப்பட்ட எல்லா சிக்னலுமே வந்துக்கிட்டு இருக்குது அதே இதில் தாய்காம் சேட்டலைட்டில் வந்து இப்போ வந்து நெட்டுமே இவங்க கொடுக்க போகிறாங்களாம் அதுக்குள்ளே வேலைகள் எல்லாமே முழுமையடைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்டர்நெட் கூட ஏற்கனவே இவங்க வந்து என்எக்ஸ்டி டிஜிட்டலில் உள்ள சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் ப்ளஸ்ஸு ஓடிடிக்குள்ள வேல்யூ ஆடட் சர்வீசஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க வேல்யூ ஆடட் சர்வீஸ்னால் என்எஸ்டி ஸ்டூடியோஸு என்எகஸ்டி ரிதமு என்ன எக்ஸ்டி கிட்ஸ் மூவிஸு என் எக்ஸ்ட்டி இந்த மாதிரி ஒரு இருபத்தோரு வேல்யூ ஆர்டர் சர்வீஸ் வந்து கொடுக்காங்க அதுபோக ஓடிடி ஆப்ஸு அதுக்குள்ள பிளாட்ஃபார்மு ப்ளஸ் மூணு லட்சம் ஹவர்ஸ் கண்டன்ட்டு எல்லாமே சப்கிரைபருக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மெயினாக இதில் வந்து பாக்ஸ் ஸ்வைப்பிங் வந்து கிடையாது இப்போ வந்து நம்ம ஒரு ஆயிரம் பாக்ஸு ஒரு கம்பெனி பாக்ஸ் வச்சுருக்கோம்னா அதை இவங்க என்னெக்ட்டு டிஜிட்டல் பாக்ஸுக்கும் இதுக்கும் ஸ்வைப்பிங் பண்ணி மாற்றி கொடுக்க முண்டாங்க நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக துட்டு கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்கோம் அதுக்கடுத்து புது ஆப்ரேட்டருக்கு வந்து இவங்க சிக்னல் வந்து கொடுக்க மாட்டாங்க புது ஆப்ரேட்டருக்கு யாருக்கும் கிடையாது மினிமம் இரநூத்தம்பது லைனாவது இருக்க ஒரு பழைய ஆப்ரேட்டருக்கு மட்டும்தான் இவங்க வந்து சிக்னல் கொடுத்து அதுக்குள்ளே எக்யூப்மெண்ட் எல்லாமே மாட்டி அதை ரெடி பண்ணி சரி சப்போர்ட்டு எல்லாமே பண்ணி கொடுக்காங்க ஃபைனலாக இதோடய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அதாவது இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னா இதில் வந்து எப்படி பார்த்தாலுமே ஒரு ஏழரை லட்ச ரூபா வந்து ஸ்டார்டிங்கில் செலவாயிரும் அந்த ஆறு லட்சத்து முப்பதாயிரம் ரூபா மாதிரி டுவெல் ஃபீட் டிஸு டென் ஃபீட் டிஸ்ஸு ஏசி ஆன்லைன் யூபிஎஸ்ஸு இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடிய சின்ன சின்ன செலவுகள் அது இதுன்னு எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழரை லட்ச ரூபா வந்து செலவாயிரும் அதனால் சின்ன ஆப்ரேட்ரு ஒரு இரநூத்தம்பது லைனு ஐநூறு லைன் இருக்கவங்க வந்து இவ்வளவு செலவு பண்ணி மாதம் நாலாயிரம் ஐயாயிரம் இதுக்கு தனியாக கரண்ட் பில் செலவு பண்ணி இதை பண்ணலாமா அப்படின்னா கட்டாயம் வேண்டாம் அதிகபட்சம் ஒரு ஆயிரம் லைனு ரெண்டாயிரம் லைனு எங்கேயாவது காட்டுக்குள்ளே நாற்பது கிலோமீட்ரு ஐம்பது கிலோமீட்ரு ஓவர் அந்த அந்தளவுக்கு ரொம்ப லைன் கட்டு வாரத்துக்கு நாலஞ்சு நாள் கட் ஆயிரும் அப்படிங்கிறவங்க ஆயிரம் லைனுக்கு மேலே இருந்ததுன்னா வேணால் இதில் துட்டை பார்க்காம செலவு பண்ணி வச்சு லைனை பிரச்சனை இல்லாமல் ஓட்டலாம் அப்படிவங்க வந்து பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பில்லிங் சைக்கிள் வந்து முப்பது நாள் போது எல்லா கஸ்டமரும் ஒவ்வொரு தேதியில ரீசார்ஜ் பண்ணுவாங்க இன்னும் ஆயிரம் கஸ்டமரில் நூறு பேர் அஞ்சாந்தேதி பண்ணியிருப்பாங்க நூறு பேர் பத்தாம் தேதி நூறு பேர் தேதினு மாதம் ஃபுல்லாக ரீசார்ஜ் எல்லா தேதியிலையும் யாரோ ஒரு கஸ்டமர் ரீசார்ஜ் பண்ணியிருப்பாங்க ரீசார்ஜ் நம்ம வாங்கி கட்டியிருப்போம் அப்போது கலெக்ஷன் மட்டும் பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது வந்து கஷ்டமாக தான் இருக்கும் இதே இது ஆஃபீஸில் வந்து கட்டுதவங்களுக்கு வந்து இது வந்து பாசிட்டிவான விஷயம்தான் மற்றபடி டைரெக்டாக கஸ்டமர் வேணில் போய் கலெக்ஷன் பண்ணி தான் கெட்ட போகிறோம் அப்படின்னா இது கஷ்டமான விஷயந்தான் அதுக்கடுத்து பாக்ஸ் சர்வீஸை போட்ட பொருத்தவரை யாருமே ஓட்டிகிட்டு இருக்க ஆப்ரேட்டர்கிட்ட கேட்கும்போது இதுக்கு மேலே பாக்ஸோட ரேட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ரூபா அந்த ரேட் இருக்கும்போது வந்து இவங்க சர்வீஸு கொடுத்து வாங்கிட்டு இருந்திருக்காங்க இப்போ வந்து நூறுரூவா இரநூறுவா ரேட் இருக்கிறதுனால புதுசாக பத்து பாக்ஸு எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிக்கிட்டு பழைய பாக்ஸ் ரிப்பேர் ஆகிட்டுனா அதை எடுத்து ஓரமாச்சுட்டு புது பாக்ஸை மாட்டி விட்டுக்கிட்டுங்க அதனால் சர்வீஸுக்கு கொடுக்கல அப்படிங்கிறனால யாருமே சர்வீஸை ஒன்றும் பெரிய அளவில் நினைக்கல இதில் அதுக்கடுத்து பெரிய நெகட்டிவ் என்னென்னா தமிழ் சேனல்ஸ் வந்து எதுவுமே ஹெச்டி சேனல் வந்து பார்க்க முடியாது அதாவது சன்ஹெச்டி கேடிவி ஹெச்டி இந்த மாதிரி தமிழில் உள்ள விஜய் டிவி ஹெச்டி சி தமிழ் ஹெச்டி எந்த தமிழ் சேனலும் ஹெச்டி சேனல்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இல்லை குவாலிட்டி வந்து பாக்ஸ் வந்து ஹெச்டி குவாலிட்டியில் பிக்சர்ஸ் அவுட்புட் இருந்தாலும் சேனலை வந்து ஹெச்டியோட சேனல் வந்து நம்ம தமிழ் சேனல்ஸை பார்க்க முடியாதான் மற்றபடி இங்கிலீஷில் உள்ள எல்லா ஹெச்டி சேனல்ஸுமே அவைலபிளாக இருக்குது அதாவது டென் ஒன் ஹெச்டி மற்ற அதர் லாங்குவேஜ் சேனல்ஸ் வந்து எல்லாத்துமே ஹெச்டியில் அவைலபிளாக இருக்குது நம்ம தனியாக கஸ்டமருக்கு ஆன் பண்ணி கொடுத்துக்கலாம் மற்றபடி தமிழ் சேனல்ஸ் வந்து ஹெச்டியில் இன்னும் இந்த பாக்ஸில் வந்து அவைலபிளாக இல்லை அதுக்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கான் இவ்வளோ நாள் இன்னுமே இதை ரெடி பண்ணாமல் தான் இருந்திருக்காங்க இது வந்து ஒரு பெரிய மைனஸ் தான் ஏன்னா எங்கேயாவது ஒரு ஸ்டம்பர் கூட கேட்கும்போது அதை நம்ம வந்து ஆட் பண்ணி கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் அதனால் கம்மியான பாயிண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய செலவு பண்ணி இவ்வளோ மெயின்டனன்ஸ் பண்ணி பண்ணதுங்கிறது வந்து வேஸ்ட்டு தான் அதிக பாயிண்ட் இருந்ததுனா அதுவும் ரொம்ப தூரமாக இருந்துன்னா இதை வந்து பயன்படுத்திக்கலாம் மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள்ஸ் ப்ளேஸ் டெக்ஷேனில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ